பீட்ட தமிழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். சரி என்னடா அன்பாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இப்போ ஹைப்பில் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா மொபைலும் ஆக்சசரிஸ் தான் ரொம்ப ஹைப்பில் போயிட்டுருக்கு. நம்மளால் மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாங்குற அளவுக்கு காசு கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் வச்சுருக்கிறேன் இப்போயே, அந்த மொபைலை ரிவ்யூ தான் பண்ணலாம். சரி என்னடா பண்ணலாம், சரி வேறு ஆக்சசரிஸ் என்ன பார்க்கலாம் பார்க்கும்போது கரெக்டாக ஒரு ஹெட்ஃபோன் வந்து என்னோடய ஹெட்ஃபோன் வந்து வீணாக போச்சு. நான் ஒரு வீவோ ஹெட்ஃபோன் வச்சுருந்தேன், அது வீணாக போச்சு. சரி பட்ஜெட் ரேஞ்சில் வேறு என்னடா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, சரி இந்த ரியல்மி பட்ஸை வந்து சரி வாங்கி இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணிப்போம். சரி இது எப்படி இருக்குது, சரி கொடுக்குற காசுக்கெல்லாம் வர்த்தா எப்படின்றத என்னோடய கருத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து என்னோடய ரிவ்யூ ப்ளஸ் வந்து உங்களுக்கு இப்போ வாங்கணும், ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கேமிங் விளாட்றீங்க, கேஷுவலாக மியூசிக் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன் தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்கலாமா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேர் பாலாஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீடெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பீடெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோனோட அன்பாக்சிங்கே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இப்போ ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக ரியல்மி என்ன எப்படி தராங்களோ அப்படி தான் இந்த பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே ஸ்லைடு எடுத்தால் உள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ரியல்மி ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இயர்பட்ஸ் இருக்குது எக்ஸஸாக, பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் இருக்குது. இப்போ அந்த ஹெட்ஃபோனை கையிலேருந்து எடுப்போம். ஸோ இதுதான் இந்த ரியல்மி இயர்பட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக், இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வர்ற இதில் வந்து மேக்னெட்டிக் வந்து எல்லாத்துலேயும் வர்றது கிடையாது, கொஞ்சம் எக்ஸஸாக போட்டால் தான் வருது. அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு யூஸர் மேனுவல் கைடு இருக்குது. இதை தவிர பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. சரி இப்போ இந்த ஹெட்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் உள்ள பில்டன் டிசைனை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பில்டன் டிசைனை பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்குறாங்க மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்டோட. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் கிராமெண்ட்டோட தான் இருக்குது. உங்களுக்கு இது ஃபிட் ஆகலைன்னா கொடுத்துருக்குற இயர்பட்ஸில் வந்து எக்ஸஸாக கொடுத்துருக்குறாங்க, அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மைக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரப்பர் மாதிரி வருது, ரப்பர் டெக்ஸ்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயர்டு வந்து நல்லா அந்த ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஒன்றும் மடங்குனாலும் சரி எது பண்ணாலுமே சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பில்டாக இருக்குது. ஸோ கொடுக்குற காசு பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து இந்த இடத்துல நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் மைக் இருக்குது. மைக்கில் உள்ள பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளிக்கியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா அந்த 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் தான். லென்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையவே கொடுத்துருக்குறாங்க. ஒரு கேமிங்க்கு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை நார்மலாக யூஸ்வலாக பாட்டு கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஜாகிங்கு ரன்னிங்கு எது யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டு வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமா தெரியுது. சரி இந்த ஹெட்ஃபோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 599. இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குற விலைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேஸு தம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. முக்கியமாக அந்த மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரியல்மியிலேருந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க. இல்லை ப்ரோ என்னால் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சை வாங்க முடியாது, இதை விட கம்மியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட டூயல் பேசிக் ஹெட்ஃபோன்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 தான். பில்டன் டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. ஒயர்டு வந்து ஒரு நார்மலான ஒயர் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் திக்காக இருக்குது. அண்ட் அந்த டோ எண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேமிங் விளாடும் போதெல்லாம் அந்த இப்போ இந்த மாதிரி கை வச்சு இடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு வந்து எதுவும் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பு பேஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குற விலைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. எந்த குறையும் கிடையாது, எந்த விதமான லாகும் கிடையாது. இல்லை என்னால் வந்து ஒரு 599 போட்டு வாங்க முடியாது, அதை விட கம்மியாக தான் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். சரி இல்லை எனக்கு இந்த ரெண்டுமே வேணாம், இதை விட ஹையர் வேரியன்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ரெட்மியோட டூயல் டிரைவர் ஹெட்ஃபோன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800. இது வந்து அமேசானில் இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டியும் பார்த்தீங்கன்னா அதே தான், அந்த மேக்னெட்டிக் இயர்பட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளிக்கியான பட்டன்ஸ் உள்ள மைக்கு, அந்த அதே டோ எண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவும் அந்த கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் இருக்காது, பெண்ட் ஆகாது, ஒயர் லாகிங் எதுவும் இருக்காது. ஒயரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரியல்மியோட பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அதாவது அந்த இது வரைக்கும் ஒயர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் அந்த மைக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் ஃபினிஷ் வந்து நல்லா இருக்குது, எந்த விதமான பெண்ட் ஆகாது. பெண்ட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஆயிரும், அது உங்கள் இதுக்கே தெரியும். எனக்கு வந்து இந்த 599 விட நான் பட்ஜெட் போட ரெடி ப்ரோ, இன்னொரு ஹை பட்ஜெட்டில் வந்து ஒரு மொபைல் வேணும், சாரி ஒரு மொபைல் ஒயர்டு வந்து ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெட்மியோட டூயல் டிரைவர் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ இந்த மூணு ஹெட்ஃபோனோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு லோ மீடியம் ஹை அந்த ரேட்டில் தான் இருக்கும். 399 பார்த்தீங்கன்னா வந்து எம்ஐயோட அந்த டுவெல் வந்து ஸ்டார்ட் ஆகுது, பேசிக் டுவெல்ஸ் ஹெட்ஃபோன்ஸு. அண்ட் 599 ரியல்மி ஹெட்ஃபோன்ஸு. அண்ட் 799 பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மியோட டுவெல் டிரைவர் அப்படின்ற ஹெட்ஃபோனு. இது பார்த்தீங்கன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். அந்த ஆஃபர் போடும்போது பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாகலாம் ஏறலாம், அது நம்ம கையில் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். ஸோ வந்து இந்த ஹெட்ஃபோன் வந்து முன்னாடியே வாங்கியிருக்கீங்களா, இல்லை இப்போ தான் வாங்க போகிறீங்களா, இல்லை இது எப்படி இருக்குது, உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவாக என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதான் காய்ஸ் இந்த அன்பாக்சிங் வீடியோக்கு. இந்த அன்பாக்சிங் வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கை காசை போட்டு ஒரு அன்பாக்ஸ் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வீட்டில் ஏதாவது அமௌண்ட் ப்ராப்ளம் ஏதாவது சொல்லுவாங்க வீட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 10 டேஸ் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானில் இப்போ இந்த COVID-19 பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் ஒரு ஒன்று ரெண்டு வீடியோஸ் வந்து டிலே ஆகுது. ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வந்து வீடியோ போட முடியுது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான வந்து ஒரு ஹேர்ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேரோட இதுவாகவே இருக்குது. ஏன்னா ஒரு கேமிங்க்கோ இல்லை ஒரு கேஷுவல் ஆன மியூசிக் கேட்குறதுக்கோ, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஒரு பட்ஜெட் இயர்ஃபோன்ஸ், ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்திருக்கும். ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ்லாம் வந்து செகண்டரி தான், ஏன்னா அது வந்து சார்ஜ் நிற்காது. நம்ம நினச்ச நேரம் வந்து போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர்ட் ஹெட்ஃபோன் தான் வந்து கரெக்டு. அந்த மாதிரி உள்ள நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வந்து தேவைப்படும் நிறைய பேருக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுறேன். தேங்க்யூ.